இந்தியாவில் முதன்முறையாக இறையன்பு ஐஏஎஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி ட்ரெயின் எ சைல்ட் டு வின் த வேர்ல்ட் வழங்கும் ஒன் டு ஒன் ஸ்கூல் இந்தியன் வேல்யூஸ் அண்ட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்கூல் இன்டிகிரேட்டட் வித் எலைட் எவால்யூவேட் என்லைட்டனிங் எஜுகேஷன் பெற்றோர்களுக்கு எங்களின் உறுதிமொழி. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள உங்கள் ஒவ்வொரு குழந்தையும் மரபணு திறன் அடிப்படையில் ஜெனடிக்கல் இன்டெலிஜென்சஸ் எல்கையற்ற ஆற்றலையும் அறிவையும் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் கொண்டவர்கள், அதாவது 10,000 கோடி கம்ப்யூட்டர்களுக்கு இணையான இணையதள இணைப்புள்ள வைரஸ் தாக்காத அதி நுண் மின்வேகம் மிக்க மூளையை பெற்றவர்கள். அக்குழந்தைகளின் பன்முக அறிவுகளுக்கு ஏற்ற முறையில், அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸிற்கு ஏற்ற முறையில் அறிவியல் பூர்வமாக எந்தவித மன அழுத்தம் மன இறுக்கமின்றி அவர்கள் எதிர்காலத்தில் எந்தெந்த துறையில் பெஸ்ட் இன் த வேர்ல்டாக உயர முடியுமோ அதாகவே உயர்த்தி அவர்களை மானுடமிகு மாமனிதர்களாக 100% மாற்றிக் கொடுக்க முடியும் என்று உறுதியளிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேபி யோகாமிகை. நான் 2ஆம் வகுப்பு ஆங்கில பிரிவு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஜான் போஸ்கோ நர்சரி பள்ளி. நான் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி பயின்று வரும் ஒரு மாணவி. ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி உடைய உறுதிமொழி நான் சொல்ல போகிறேன். கேபி யோகாமிகை ஆகிய நாள் சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள மாணவி. அதனால் நான் தினந்தோறும் புதிராய் பிறப்பேன், புதிராய் எழுவேன், புதிராய் பறப்பேன். அதனால் நான் தினந்தோறும் அறிவை தேடுவேன், அறிவுகளை தேடுவேன், உண்மையான ஆன்மீகத்தை தேடுவேன். ஏனென்றால் மூளை உள்ளவர்கள் யாரும் ஏழை இல்லை. காலம் உயிரினும் மேலானது. உடலே உலகின் முதல் அதிசயம். நன்றி. அடுத்ததாக பிரெயின் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுத்து குழந்தைங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பயம், பதற்றம், படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் நீக்கி, அதாவது எந்த விதமான தியான முறைகளோ வேறு எந்த பயிற்சியோ இல்லாமல் அறிவியல் பூர்வமாக பயிற்சிகள் வழியாக தன்னம்பிக்கை கொடுக்கும்போது தன்னெழுச்சியாக பாடம் படிக்க தொடங்குகிறாங்க. இந்த தன்னெழுச்சி கற்றல் பயிற்சிக்காக அதி நவீன முறையில் பாடங்களை குறிப்பெடுக்கக்கூடிய பயிற்சியும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அந்த நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து நானே எப்படி நோட்ஸ் போடுறேன், நானே எப்படி அந்த லெசனுக்கு எடிட் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜூனியர் ஐஎஸ் அகாடமியில் சேர்ந்தப்ப அகஸ்திய பாரதி சார் வந்து கனிஷ்காக்காவை வந்து ஒரு எனக்கு லீடராக போட்டாங்க. அந்த அக்கா தான் மொத்தம் வந்து நோட்ஸ் போடுறதுக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து சோசியல் சயின்ஸில் அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் லெசனில் சோசியல் சயின்ஸில் அவர் ஃபேமிலி லெசன். அதில் வந்து வேர்ல்டின் ஃபேமிலிஸ் இருக்குது, ரிலேஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜில் 4 பாகமாக பிரிச்சுக்கணும். 4 பாகமாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். செகண்டில் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் யோசித்து எழுதுறது இங்கே எழுதணும். தேர்டு வந்து சாரோ சிஸ்டரும் என்ன சொல்கிறாங்களோ அது எழுதணும். ஃபோர்த்தில் வந்து அதுக்குரிய பிக்சர் சொல்லணும். இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா ஆணும் பெண்ணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் இங்கே குட்டி குட்டி பிக்சர்ஸ் ஒட்டணும். இப்போ நான் குட்டி குட்டி
பேப்பரா ஒட்டினதுவே நான் ஒரு பேஜுக்கு ரெண்டு பிக்சரோ இல்லை மூணு பிக்சரோ நான் வந்து ஒரு பேஜுக்கு பெரிய பிக்சராக எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் வேர்ல்டின் ஃபேமிலிஸ் அதில் இந்தியன் ஃபேமிலிஸ், மெக்சிக்கன் ஃபேமிலிஸ், சைனீஸ் ஃபேமிலிஸ், ஆப்பிரிக்கன் ஃபேமிலிஸ், ஸ்காட்டிஷ் ஃபேமிலி, ரஷ்யன் ஃபேமிலிஸ், ஜாப்பனீஸ் ஃபேமிலி, அரபு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி வேர்ல்டின் ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த மாதிரி வேர்ல்டின் ஃபேமிலிஸில் ரிலேஷன் வந்து ரெண்டு டைப்ஸாக பிரியுது. ஃபஸ்ட்டு ஒன் மெட்டீரியல் மெட்டர்னல் ரிலேஷன், செகண்ட் ஒன் பெட்டர்னல் ரிலேஷன். அதில் வந்து இந்த மெட்டர்னல் ரிலேஷன்னா வந்து அம்மா பக்கம் இருக்கிற சொந்தம், பெட்டர்னல் ரிலேஷன்னா அப்பா பக்கம் இருக்கிற சொந்தம். டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் அது வந்து மூணு டைப்ஸாக பிரியுது. ஸ்மால் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி மூணு ஃபேமிலி பிரியுது. அதுக்குரிய பிக்சர்ஸ் தான் இந்த குட்டி குட்டி பிக்சர்ஸ். ஸ்மால் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த ஸ்மால் ஃபேமிலி, இந்த லார்ஜ் ஃபேமிலி, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பேஜுக்கு மூணு பிக்சரோ ரெண்டு பிக்சரோ வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் நோட்ஸ் போட்டேன் எல்லா லெசனுக்கும். இப்போ அவர் ஃபேமிலிக்கு எப்படி நோட்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும்போது முக்கியமான பகுதிகளை குறிப்பெடுத்துக்கிறதுக்கும் அதற்குரிய உதாரணங்களையும் பொருத்தமான தேவையான படங்களையும் இணையதளம் மூலம் தேடி தேர்வு செய்ய வைக்கிறோம். இதுக்கு பிறகு மொத்த பாடத்துக்குரிய அந்த மன வரைபடம் வரைய வைக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்களே அவங்க பாடத்தை தன்னெழுச்சியாக பக்குவப்பட்ட ஆசிரியர்களைப் போலவே செமினார் எடுக்க வைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம சோசியலில் பண்டம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், இது வந்து பொருளியல் அப்படின்றதுல இருக்கு. இதை வந்து நம்ம பார்ப்போம். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், இதில் மொதல் பார்க்கறது வந்து பணத்தின் பரிணாம வளர்ச்சி. பணத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து பழங்காலம் அதை குறிக்கிறதுனா பணத்தின் பரிணாம வளர்ச்சி. ஆல்சோ எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து நாம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமர் நவுன் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நவுன். நவுன் அப்படினா பெயர்ச்சொல். இப்ப நவுன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். A word used as a name of a person, place or things. அதாவது ஒரு வார்த்தை வந்து ஒரு பர்சனையோ அதாவது ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிப்பிடுறது தான் நவுன். அகாடமி, இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல உள்ள விலங்குகளின் இயக்கம், விலங்குகளின் இயக்கம் அந்த பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விலங்குகள் அப்படின்னாலே இந்த சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் தான் நம்ம விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். அதோட இயக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் சரியா செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறோம், ஃபாலோ பண்ண வைக்கிறோம். இதற்கு துணையாக பெற்றோர்களுக்கும் அனைத்து அறிவுரைகளையும் கூறி மாணவிகளை முழுமையாக கவனிக்க வைக்கிறோம். மேலும் இந்த பயிற்சி முறைகளை கண்காணிப்பதற்காக மென்டார்களையும் நியமிச்சிருக்கோம். இந்த பயிற்சிகள் எல்லாமே ஆன்லைன் மூலமே நடந்தாலும் 24 மணி நேரமும் மென்டார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்கும் ஆலோசனை கொடுக்கறதுக்கும் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் திருவாளர் அகஸ்திய பாரதி அவர்கள்
அதற்குரிய நேரத்தை பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் 24 மணி நேரமும் ஆன்லைன் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது.